வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு பலகார கடையில தான் இருக்குங்க. ஆமாங்க, கரூர் ராமா கவுண்டர். இது வந்து பசுபதி பாளையத்துக்கு பக்கத்துல ராமா கவுண்டர் இருக்குங்க. குழந்தா கவுண்டருக்கும் பசுபதி பாளையத்துக்கும் இடையில ராமா கவுண்டர் இருக்கு. உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே நான் டீட்டெயில் கொடுக்குறேங்க. தங்கம் ஸ்வீட்ஸ்னு இவங்க வந்து 10 வருஷமா பலகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்றாங்கன்ட்டு அவங்கள்ட்டே கேட்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முறுக்கு பண்றேங்க. சரிங்க. அதுலேயே பட்டை முறுக்கு, மிச்சரு, ஸ்வீட்டில் வந்து லட்டு, அதிரசம், கோப்புட்டு, மைசூர் பாக்கு, எல்லாம் ஸ்வீட்டு எல்லாமே பண்ணுறேன். இது வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு? 10 வருஷமாக 10 வருஷமாக பண்ணுறீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர். அந்த பட்டை முறுக்குன்னு சொல்றது ரிஃபன் பக்கோடா? ரிஃபன் பக்கோடா. ரிஃபன் பக்கோடா, ஓட பக்கோடான்னு ஒரு ஏரியா பேட்டு முறுக்கு வராங்க. எனக்கு பேட்டு முறுக்குங்கிறாங்க, அவங்க பட்டை முறுக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் எல்லாமே அப்படியே கலரை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுச்சுங்க. அந்தளவுக்கு வந்து சுத்தமாக சுகாதாரமாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக அவங்க வந்து முறுக்கு வந்து என்ன ரேஷியோவில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறாங்க. ஆனால் இது வந்து கரூர் மக்களுக்கு மட்டுமேங்க. ஏன்னா பேக்கிங் அனுப்பினா உடஞ்சி போயிடுது. பேக்கிங் அனுப்புனா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிக்சர் வந்து நாங்கள் கொரியரில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்சர் அனுப்புவோம். மிக்சர் வேறு என்னங்க? ஸ்வீட்டு மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு, லட்டு, மைசூர் பாக்கு, லட்டு, மிக்சரு, இதெல்லாமே ரிஃபன் பக்கோடா கூட அனுப்புவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப நுணுங்காது, லைட்டாக ரிஃபன் பக்கோடா கூட அனுப்புவாங்க. ஆனால் முறுக்கு வந்து கண்டிப்பாக அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நமக்காக இன்றைக்கி முறுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ முறுக்கு போட்டாலுமே கிரைண்டரில் ஆட்டி தான் சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டுறது தான் ஆட்டி இல்லைங்களா? இப்போ எவ்வளோ போட்டிருக்கீங்க அரிசி? 1.5 கிலோ போட்டிருக்கோம். 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கீங்க. அதுக்கு என்னெல்லாம் கூட போட்டு அரிசிங்க? மிளகாய் தூள், உப்பு மட்டும் போட்டாரேன். பாத்துக்கலாங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டாங்க. பொட்டுக்கடலை மாவு, ஓமம், எள்ளு. இப்போ பொட்டுக்கடலை மாவு 1.5 கிலோக்கு எவ்வளோ போட்டுக்கீங்க? 500. ஒரு கிலோவுக்கு 300-350 வாங்கிச்சு சளிச்சு ரெடியாக. ஆமாம், பொட்டுக்கடலை முழுசாக நாங்கள் வாங்கி அரைச்சிக்குவோம். மாவு வாங்க மாட்டோம். பியூரா பொட்டுக்கடலை வாங்கி நாங்களே அரைச்சி கலக்கிறது. இதில் எள்ளு, ஓமம், மாவுலேயே போட்டு வச்சு போட்டு வச்சுருக்கேன். 1.5 கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருப்பீங்களா? 2 ஸ்பூன் போடுவோம். 2 ஸ்பூன் போடும். ஓமம் 2 ஸ்பூன், எள்ளு 2 ஸ்பூன். இப்போ இந்த அரிசி ஆட்டினதுல இருக்க ஈரப்பதமே போதும். பத்தலைனா கொஞ்சம் ஆமாங்க, தண்ணி ஊற்றணுங்க, பத்தாது. இதில் உப்பு, மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்னங்க வெண்ணெய் போடுவீங்க? அதெல்லாம் போட மாட்டோங்க நாங்கள். எதுவுமே போட மாட்டீங்களா? போட மாட்டேங்க. போடாமலே நல்லா பொறுப்பாக இருக்கும். ஆமாங்க, சாப்பிட்டு பாருங்க. சரிங்க, அதுதான் எங்கள் கைப்பக்குவமே. இவங்ககிட்ட இன்னொரு ஸ்பெஷலுங்க, சுட்ட எண்ணெயில சுடுறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அதே காமிச்சு வேஸ்ட் எண்ணெயில ஊற்றி வச்சுட்டு பாருங்க. சரிங்க. அப்புறம் அவ்வளோ சுட்ட எண்ணெய் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம். ஏதோ வாஷிங் சோப் ரெடி பண்ணுறதுக்காக ரெகுலராக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு தகவலே சொல்கிறாங்க. அதையுமே வந்து டின்ல தனியாக அந்த மாதிரி அந்த முறையில் தனியாக ஊற்றி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அன்னன்னைக்கு சுட்ட வேஸ்ட் எண்ணெய் தான் இதில் வச்சுருக்காங்க. உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கு. கூட நாங்கள் போட்டு ஆகணும், அது கண்டிப்பாக பார்க்க வேண்டியதுதான். எப்படி நீங்கள் வெண்ணெய் போடாமே நல்லா போட்டு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நாங்கள் எண்ணெயோ எதுவுமே போட மாட்டோம். அந்த பசையை பத்து வருஷத்தில் பொட்டுக்கடலை மாவோட பத்து வருஷத்துலேயே வராம. நம்மளாம் சாதாரணமாக வீட்டில் சொல்கிறதுனா வந்து கொஞ்சம் வெண்ணெய் போடுவோம், இல்லைன்னா காஞ்சிட்டு எண்ணெயில் ஊற்றி சுடுவோம், நல்லா பொறுப்பாக இருக்கும். ஆனால் அந்த முறுக்கு கலரை பாருங்க. அந்த முறுக்கு கலரை பார்த்தாவே அதோட மொறுமொறுப்பு நமக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. வெண்ணெய் போடாமலே இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இல்லைங்களா? ஆமாம், மாவு இப்படி தொட்டால் கையில் ஒட்டாமல் வர அளவுக்கு. இப்போ பாருங்க, பிசைஞ்ச மாவு வந்து முறுக்கு சுத்துறாங்க. முறுக்கு சுத்துறது யாருன்னா இவங்க தம்பி தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தம்பி வந்து அக்கி முடிச்சுட்டு பேங்கிங்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம் எழுத போறீங்க தம்பி? ஆமாம், எழுத போகிறாங்க. ஆனாலும் வந்து அந்த முறுக்கு சுடுறத வந்து எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்க பாருங்க. படித்த பசங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது தம்பி.
எப்படி உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அம்மா ஹெல்ப் பண்ணணும் கூட அப்படின்ட்டு. இந்த காலத்து பசங்க இப்படியெல்லாம் அம்மாவுக்கு உதவி பண்ணுறது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. தம்பி வந்து அந்த சாரணியில் சுற்றி சுற்றி கொடுக்குறாங்க, அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி போட்டு எடுக்கிறாங்க. அவங்க போட போட தம்பி நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றி சுற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். நான் சுற்றினா கூட இவ்வளோ ஸ்பீட் வராதுங்க, தம்பி எப்பயுமே வேகமாக தான் சுற்றும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இரும்பச்சு பயன்படுத்தி தான் முறுக்கு சுற்றுறாங்க. இதே மாவில் நமக்கு ரிப்பன் பக்கோடாவும் சுற்றி காட்டுறேன்னு சொன்னாங்க. தங்கம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு போர்டே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்னதாக கடை வச்சுருக்காங்க. உள்ளேயே வந்து அவங்க எல்லாத்தையும்
வாங்கிக்கலாங்க. தேவைப்படுறவங்க இன்னைக்கு வந்தே கூட வாங்கிக்கலாங்க. கரூரில் இருக்கவங்க எனக்கு நிறைய பேர் வந்து அம்மா இந்த மாதிரி சுத்தமாக சுகாதாரமாக செய்கிற இடத்த எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கெல்லாம் முழுக்க வீட்லேயே சொல்கிற மாதிரி வேணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேங்க. இதோட விஷயம் நாங்கள் தினம் பாத்திரம்லாம் ஃபுல்லாக விளக்கிட்டு அடுத்த நாள் புதுசாக தான் ஆரம்பிப்போம். பாத்திரம்லாம் விளக்காமல் இன்றைக்கி ஆரம்பிக்கவே மாட்டோம், வச்சிருக்கவும் மாட்டோம். அப்பப்போ அப்பப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிடுவீங்க. ஆமாம், அன்னைக்கு சுடுற எண்ணெய் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவோங்கிறாங்க. எல்லாமே வந்து இங்கே சுத்தமாக வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த முறுக்கை பார்க்கும்போதே, இந்த முறுக்கு கலரை பார்க்கும்போதே எங்கள் அம்மா சொல்கிற முறுக்கு தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. அம்மா செஞ்சாங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். சரி அம்மா, நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, திருவாரூர் அக்கா செய்வாங்க. நான் செய்கிற முறுக்குமே வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, வெண்ணையோ நெய்யோ ஊற்றாமல் செஞ்சுருக்காங்க. ஆமாங்க, ரிப்பன் பக்கோடாவும் வெந்துருச்சு பாருங்க, டக்குன்னு வந்து புரிஞ்சு விட்டாங்க, அப்படியே எடுத்துட்டாங்க. நம்ம முறுக்கு மாலையே ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ அடுத்து செஞ்சு ரிப்பன் பக்கோடாவும் புளிய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புளியிறாங்க. பாருனதையும் நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறேங்க. இதுவுமே பாருங்க, நல்லா கரகரப்பாக முறுமுறுப்பாக இருக்குது. அதே சமயத்தில் உப்பு காரம் எல்லாமே வந்து ரொம்ப திட்டமாக இருக்குங்க. நல்லா இந்த ஓமம் எது வாசலோட சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டாவது செட்டு வெந்துருச்சுங்க, இதை எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த முறுக்குகளையும் அப்படியே சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆயிலுமே என்ன ஆயிலில் சுடுவீங்கன்னு கேட்டேன், சன்லாண்ட் ஆயிலில் தான் சுத்தமாக அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக உடச்சி ஊற்றி தான் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற தகவலும் தெரிவித்தாங்க. சுட்ட முறுக்குகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஆர்டருக்காக தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேக் பண்ண முறுக்குகள் எல்லாத்துலேயுமே அவங்களோட லேபிள் இந்த மாதிரி ஒட்டிடுறாங்க. அரை கிலோவுக்கு 15 முறுக்குக்கு குறையாமல் நிற்கிதுங்க. முறுக்கு ரிப்பன் பக்கோடா எல்லாமே கிலோ 350 ரூபாய் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முறுக்கெல்லாம் வந்து டக்குன்னு ஈஸியாக சுட்டு அடுக்கிட்டாங்க. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா? நம்ம வீட்டில் செய்கிற முறுக்கு மாதிரி தான். செய்கிற முறுக்கு மாதிரி என்னங்க, வீட்டில் செய்கிற முறுக்கே தான் இவங்க சுட்டு கொடுக்குறாங்க. இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. இவங்க வந்து தன்னம்பிக்கையோட இந்த சின்ன இடத்துல இந்த மாதிரி முறுக்கு வியாபாரம் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பரவலாக எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறத உங்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேங்க. இப்போ லட்டு எல்லாமே ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்காங்க, அதில் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறாங்க. டேஸ்ட்டு இவ்வளோங்களா சாப்பிட்டு பாருங்க. நேற்று போட்டது லட்டுமே நல்லா பதமாக இருக்குது. நீங்கள் கலரெல்லாம் எதுவும் போட மாட்டேங்குது. போட மாட்டோம். திருமணலியூர் தாண்டினோடனே சுங்ககேட்லேருந்து வந்தீங்கன்னா குழந்தா கவுண்டனூர் இருக்குங்க, காந்தி கிராமம் பிரிவுக்கு முன்னாடியே. அதில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா குழந்தா கவுண்டனூர்லேருந்து பசுவதி பாளையம் போகிற வழியில் ராமா கவுண்டனூரில் இந்த தங்கம் ஸ்வீட்ஸ் ரோட்டுக்கு மேல்புறத்தில் இருக்குங்க. பாருங்க, நம்ம வந்து அரை மணி நேரம் கூட ஆகல, டக்குன்னு வந்து ஈஸியாக ஒரு முறுக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. தீபாவளிக்கு அக்காவை கொடுத்துட்றோம். கண்டிப்பாங்க, வாங்கிக்கலாம். வீட்லேயே நம்ம செய்ய வேண்டாம், பேசாமல் இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ சுத்தமான எண்ணெயெல்லாம் ரொம்ப சுகாதாரமாக செய்கிறாங்க. நம்ம முன்னாடியே நிறைய வேணும்னா ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சுருக்கீங்க. அவங்களோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். என் பேர் தங்கமணி. தங்கமணி தம்பி பேருங்க. ரெண்டு பையன் எனக்கு, பெரிய பையன் பேர் விக்னேஷ். பிஇ பண்ணி முடிச்சுட்டு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கே மேனேஜ் பண்ணுறவரு சின்னவருங்க. சின்ன பையன் பேர் கோகுல். அக்ரி முடிச்சுட்டு குரூப் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு வந்தான். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கோகுல் எடுப்பாங்க, இல்லைன்னா இவங்க எடுப்பாங்க. யாரோ ஒருத்தர் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கொரியரில் அனுப்புகிற எனக்கெல்லாம் எப்போ ஆன்லைன் இருக்கு, இருக்காமல் எப்போ வேணால் எடுக்கலாம். கொரியரில் அனுப்புறதுமே வந்து அவங்க அனுப்புறன்னு சொல்கிறாங்க. அனுப்புகிற பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி தங்கம் ஸ்வீட்ஸுக்கு வந்த இடத்துல எங்கள் ரிலேஷனுங்க, எனக்கு தம்பி ஒய்ஃப் இவங்க, அவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ என்னை பார்க்குறதுக்காக வந்தாங்க. ரொம்ப நாளாக இங்கே தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குகிறேன் அப்படிங்கிற தகவலையுமே இங்கே தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இவங்கெல்லாம். எங்கள் பொண்ணு எப்போ வந்தாலும் கடைகளுக்கு வந்தாலும் சித்ரா நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சோடனே பாக்குறதுக்கு வந்துட்டு சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க.
இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரிப்பன் பக்கோடா லட்டு இதெல்லாம் தேவைப்படுறவங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இங்க பக்கத்துல இருக்கவங்க வந்து முழுக்குமே நீங்க வாங்கிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பார்த்தீங்கன்னா